கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்னாய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ரெண்டு தீமோத்தேயு ஒன்று ஒன்று செகண்ட் தேமத்தி ஒன் ஒன் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்துவத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாய் இருக்கிற பவுல் பவுல் வந்து இப்ப தான் மறிக்க போறதற்கு முன்பாக எழுதுகிற கடைசி கடிதம் யாருக்கு தீமொத்தி தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்காக எழுதும்போது முதல் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு நமக்கு ஜீவன் எங்க இருந்து உண்டாச்சு இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாச்சு யோவான் மூன்றாவது எதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு எல்லாம் தெரியும் என்ன தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதனால தான் யோவான் பத்து பத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறென்றும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அதனால தான் யோவான் பதினாலாவது அதிகார ஆறாவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லக்கூடியதான் இதை நம்ம கொலோசியருக்கு எழுதக்கூடிய நிருபத்தில் பார்க்கும்போது கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அப்போ நமக்கு ஜீவன் ஒரு நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை என்பது எங்கே இருக்குது இயேசு கிறிஸ்துகளில் இருக்குது அந்த தான் நமக்கு இருக்குது அதுக்கு இவர் யார் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசனாக இருக்கிறாரு அது யாருடைய சித்தம் தேவனுடைய சித்தம் அவருடைய சித்தம் இல்லை இதை அவர் திரும்ப திரும்ப நம்ம சொல்றத பார்க்க முடியும் ஏன்னா கொருந்து சபைக்கு எழுதும் போது இது ஒரு வழக்கமான ஒரு கடிதமாக எழுதாம கொரு ஒன்று கொருந்தியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் யாரு அழைத்தது இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய சித்தம் தேவன் அழைத்தாரு எதுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசனா இருக்கும்படி ரெண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் தேவனுடைய சித்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாகிய பவுலும் அதே மாதிரி எபேச சபைக்கு எழுதும்போது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசனாயிய பவுள் கொலோசையருக்கு எழுதும்போது கொலோசையர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாகிய பவுலும் அப்போ என்ன ஒரு தீர்மானமா தெளிவாக சொல்கிறாரு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளர் அது மாத்திரமல்ல அது என்னுடைய சுய தேர்வு அது தேவனுடைய சித்தம் அது தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடியதா அப்போ அப்போசனாயிய பவுல் வந்து தீமோத்தை எழுதும்போதும் தீமோத்தியை வந்து உற்சாகப்படுத்தி நீ செய்வது போதாது இன்னும் வந்து நீ அடுத்த நிலைக்கு வர வேண்டும் நீ சோர்ந்து விடக்கூடாது என்று எழுதும்போது முதலாவது என்ன சொல்கிறாரு நான் ஏசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் அது தேவனுடைய சித்தம் ஏன்னா நம்முடைய நித்திய ஜீவன் எதில் இருக்குது ஏசு கிறிஸ்துல இருக்குது என்று சொல்லக்கூடியதா சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நமக்கும் நம்முடைய நித்திய ஜீவன் கிறிஸ்துவிடம் தான் இருக்கிறதாலயே வேற ஒருத்தட்டையும் கிடையாதுங்க நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் வந்து வேற யாரு கூடையாவது வேற ஏதாவது ஒரு செஞ்சீங்க இல்லை நீங்கள் வந்து ஊழியம் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் வந்து மியூசிக் போடுறீங்க இதனால கிடையாது உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் நித்திய ஜீவன் உண்டே ஒழிய வேற எதுலையுமே கிடையாது ஏன்னா நமக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அதற்கு கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசனாய் இருக்கக்கூடிய மக்கள் மூலமாய் ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்களும் இன்றைக்கு நம்ம வந்து செய்திகளை பிரகடனப்படுத்துகிறவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் யார் உண்மையான அப்போஸ்தலன்னு அப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகக்கூடிய நித்திய ஜீவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவங்களாதான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப என்ன அப்போசனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுடைய சுத்தத்தினால் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியதாக நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற அந்த நித்திய ஜீவனை குறித்து எல்லாருக்கும் அறிவிக்கிற மக்களாய் அறிவிக்க சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறோம் அதனால நீங்களும் சோர்ந்து போகாம தைரியமாக நித்திய ஜீவனை குறித்து தைரியமாக பேசுவீங்களா வாங்க ஜோகம் வல்ல வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே இது எங்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டாகியிருக்கிறது அந்த நித்திய ஜீவனை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் நாங்களும் மற்றவர்களுக்கு அந்த கர்த்தராயி இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிற நித்திய ஜீவனை குறித்து சாட்சி அறிவிக்கிறவர்களாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்